அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு இதயம் கலந்த வணக்கத்தை கிருஷ்ணராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம் குரோதீவரிடம் ஆவணி மாதம் நிலவை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குரிய கிரக நிலவுகளை பார்க்கும்போது மனசு திருப்தியாக இருக்கும். சனீஸ்வரர் எப்போதும் போல வக்கரம், வேறு யாரும் வக்கரம் கிடையாது. கிரக நிலவுகளை பொறுத்து இந்த ஆவணி 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நகருவார். அதே மாதிரி சுக்கராச்சாரியார் நகருவார். சுக்கராச்சாரியாருக்கு இடம் வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணியில் இருப்பார், கண்ணிக்கு போவார். தற்போது அங்கே சூரியன் மாமணின்றால சூரியனும் சுக்கரனும் சிம்மராசியில் இருப்பாங்க. செவ்வாயும் குருவும் ஆஸ் யூஸ்வலாக ரிஷபத்தில் இருப்பாங்க. ராகு மீனத்தில் இருப்பார், கேது கண்ணியில் இருப்பார், சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரத்தோடு இருப்பார். அவர் இப்போது வக்கர நிவர்த்தி ஆக போகுது. குரு வக்கரான பிறகு அடுத்த மாதம்தான் நவம்பர் மாதம், அதே நிறைய டைம் இருக்கணும். பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஆறாறு போட்டிருக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைவார். இப்படிலாம் இருக்குது. அதாவது சில மாதங்கள் நம்மளால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. மாதக்கணக்காக இவன் மாற்றி மாற்றி முக்கியமாக சனி குருவெல்லாம் வக்கரமே ஆகக்கூடாது. நம்ம இருக்கிற லட்சணத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒருவேளை சாப்பாடுக்கு திண்டாடந்தோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம நாட்டில் எப்படியாக இருந்தாலும் நமக்கு கடைசி நல்லதாக ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெளி வட்டாரத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு தான் மூப்பை நுழைக்காதீங்க. உங்கள் சொத்து பத்திரமாக அவங்கள்ட்ட இருக்கும். உங்கள் சொத்து வருமானம் ஜீவனம் வியாபாரம் எல்லாம் அது நல்லா நடக்கும். பயப்பட வேண்டாம். யாரோ எதுக்கோ எதுவும் சண்டை போட்டிருப்பாங்க, போவாங்க, சம்பாதிச்சுப்பாங்கன்னு நம்ம மூக்கை நுழைக்க வேண்டாம். ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆவணி தாண்டவுன்னு குரு வக்கரம் ஆகிடுவார். இதுக்கே சனீஸ்வரன் வக்கரம், அதுக்கு அவன் சனீஸ்வரன் வக்கரம் முடிஞ்சாது அப்புறம் குரு வக்கரமாலாம் இல்லை. ரெண்டுமே ஆகும்போது என்ன ஆறுது, நேர்மையான வியாபாரங்கள்லாம் தலைகிழ போகும். இப்போதைக்கு நமக்கு இல்லை, அது புரட்டாசி மாதம் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த மாதம் ஃபுல்லாக வெரி ஐ சென்ட்ரல் வீசக்கூடிய அருமையான காலமாக இருக்குது. வர வேணுங்க ஆடி மாதம் காத்தடிக்கணும். அது என்ன காத்தடிச்சுன்னு தெரியல. ஆவணி மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப அருமையான காலம். திருமணம் பார்த்து ஒரு காலம் காற்றும் எல்லாம் இருக்கும், நன்னாக இருக்கும், மழை இருக்கும், வெயில் இருக்கும், சோகமாக இருக்கும், நல்ல விருத்திக்கு நிறைய வரும். உணவுப் பொருள்கள் நல்ல திருப்தி, என்னென்ன உண்டோ நன்னாக இருக்கும், வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும், தெளிவாக மன சிந்தனை இருக்கும், சிந்தனையில் தெளிவு இருக்கும். ஆக கிரக நலவரை பணி பார்த்தா கூட மூமெண்ட் ஆஃப் தி சோ அண்ட் சோ, செவ்வாயும் சுக்கரனும் மகந்து போன பிறகு மெதுவாக புதன் ஆவணி 15ஆம் தேதி மாத கடைசி, ஆவணி 15ஆம் தேதி நமக்கு இந்த ஆகஸ்ட்டுக்கு மாத கடைசியில் போவார். 28 31ஆம் தேதி ஆகஸ்ட்டில் புதனுக்கு மெதுவாக சிம்மத்து வருவார். முதலாளி சூரியன்ட்டுக்காக கூட இருப்பார். இதில் வேடிக்கை என்னென்னா ரொம்ப அனுகூலம் நமக்கு என்னென்னா சனீஸ்வர கும்பத்தில் வக்கரத்தில் இருக்கார் இல்லையா, அந்த கும்பமும் சிம்மமும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துப்பாங்க. கிரகம் சனீஸ்வரர் சுக்கரன் சூரியன், சனீஸ்வரன் சூரியன் புதன், அழகா இந்த குரு செவ்வாய் ஒரு யோகம். அங்கே இது பார்க்கும்போது கண்ணி பார்ப்பாங்க. கண்ணியில் பார்த்த போகும்போது ஒரே நாளில் செவ்வாய் மிதுனத்துக்கு போவார், அதே நாளில் கம்ப்ளீட் சுக்கரன் கண்ணிக்கு வருவார். ஏன் அப்படின்னா ராகு கேது உட்காந்துருப்பார். கேதுவோட சுக்கரன் உட்கார்ந்தா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு, ஒன்றாகாது, மசமதான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த செவ்வாயை பார்க்கும்போது தான் என்ன தூங்கின்னு இருக்கு, என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுப்பான் த்ரிஃப்ட்டு, அப்போ தான் கேது முடிச்சுனியா அப்படியா அப்படின்னு பார்க்கும். ஸோ இதை மாதிரிலாம் ஒரு கிரகநாதர்கள் இப்படி இருக்கிறதுக்காக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒதுங்கி போக முடியாது. எல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு, அதனால் அது பிரகாரம் நம்ம இயங்க முடியும். அதுக்காக ஸ்லக்னிஷ்னஸ் இருக்கும். அப்படி கலைகள் ஆர்வம் இருந்தாலும் எல்லாத்திலும் நல்லா இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் திகட்டி போயிடும் எல்லாம். ஒரு அலட்சிய பாவம் என்ன பெரிய இருக்க போ, இது மாதிரி கேது கொடுக்கும். சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவார், செவ்வாய் பார்க்கறதுனால இன்னும் ஒரு ஒரு அனுகூலம் நமக்கு என்னென்னா, ரசனைகளை அனுபவிக்க தெரியலனா மனசை பிறக்கவே வேண்டாம் வாழ்க்கையில். அதுக்கு உண்டான ரசனைகளை கொடுத்து அதை அனுபவிக்கூடிய சரீரத்தை கொடுத்து அது சம்மந்த மாதிரி புத்தியை கொடுத்து அதுக்கு தெரிஞ்ச சிந்தனைகளை கொடுத்து செயலாற்றாம அது டீம் ஒர்க்கை பண்ணி பண்ணுறதுக்கு செவ்வாய் மட்டும்தான் பண்ண முடியும். சனீஸ்வரன் துணை புரிவர், சனீஸ்வரன் பாத்திரம், செவ்வாய் பொருள் அழகாக சமணி சாப்பிட்றதுக்கு. அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் சனி ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணா இருக்குது செவ்வாய் தன்னுடைய பார்வையை சுக்கரனையும் கேதுவையும் பார்க்குறார்.
குரு தன்னுடைய பார்வையை கேதுவை பார்த்து தோஷம் போக்குறார். குருவனுடைய பார்வை சுக்கரனுக்கு கண்ணிக்கு போன உடனே சுக்கரனையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஆக தோஷமற்ற இருந்து நீங்கி சோஷமற்ற ஒரு காலமாக இருக்கும்போது மனசு சுத்தமாக இருக்கும். தோஷம் போனாலே மனசு சஞ்சரிக்காது, கண்ணாவண்ணான்னு புத்தி போய் அப்படி போய் இப்படி போய் அந்த அலட்டல் பண்ணி பயம் உச்சல் வேதனை துக்கம் இதெல்லாம் காணாப்படும். என்னது இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் கிரக நிலையை அப்படி இருக்குது. சந்தோஷமான காலம் எவ்வளோ காலம் அனுபவிக்கலான்றது இல்லை, எவ்வளோ அனுபவிச்சிங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, அனுபவிச்சிங்களா, கடன் தொல்லை எல்லாம் இருக்கா, பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா, புதுசு புதுசாக இதாக வராமல் இருக்கா, இதெல்லாம் இந்த மாதத்தில் வராது. தெளிவாக இருப்பீங்க, தெளிவாக இருந்தாலே போதும் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில். அதனால் கவலைப்பட தேவையில்ல. சனீஸ்வரனுடைய தொடர்பு இருக்கும்போது இதில் என்னென்ன ராகு கேது கொள்ள மாட்டின்ட்டு சனீஸ்வரன் மாதிரி வெளில இருப்பான். சனீஸ்வரன் நிற்கிற கால் யாருன்னு சதயம், ராகு நிற்கிற காலமானா உத்தரட்டாதி. இப்படியே போயிட்டு இருக்கு, ரெண்டும் 50-50 போயிட்டு இருக்கு. அந்த குரு வக்கரமான உடனே போச்சு ஆபத்து, என்ன பண்ண முடியும்? நமக்கு கொஞ்சம் நன்னா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் இதாக பிரச்சனை ஆகிடுறது. அது ஏன்னு தெரியல. நமக்கு வாழ்க்கையில் பொறுத்தவரை கஷ்ட நஷ்டங்களை வருவதுக்காக நம்ம இது பயப்படக்கூடாது, துணிஞ்சிருக்கணும். நமக்கு ஏன் இப்படி இருக்கணும்? அங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நாசம் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளோ செலவிக்கிறான். நமக்கு இங்கே கவர்மெண்ட்டு ஒரு இது போகிறதுக்கு ஓடு தண்டோ போகிறதுக்கு கூட பணம் இல்லை அப்படிங்கு. அங்கே எப்படி இருக்கு சாப்பாட்டுக்கு எப்படி இல்லை, ஊரில் பணம் அப்படி போகிறது. இங்கே வந்து நம்ம எல்லாம் கொடுத்து இருந்து நம்மளால் அனுபவிக்க முடியல, வசதி வாய்ப்பில் உண்டாக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ் எல்லாம் ஃபெயிலியர். அதனால் இங்கே ஏன் அப்படி இருக்குது நம்ம எப்படி வழி தெரியலையே தெரியல. அப்போ இந்த மாதம் நன்னா மூளை ஒர்க் பண்ணும், ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும் ஏற்றம். ஏன்னா தட்சிணாயன புண்ணியகாலத்தில் நடக்காமிச்சு சூப்பராக இருக்கும். இதில் பார்க்குறது வாழ்க்கையில் உலகத்தில் வாழணும், நல்லா அனுபவித்து சந்தோஷமாக வாழணும். நம்மளும் அனுபவிக்கிறோம், மற்றவங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம், எல்லாரும் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறது என்ன? சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறது, துக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இருக்குது இல்லையா. உறவுகளை ஷேர் பண்ணுறது, அது பகவானோட தொடர்பு கொண்டு செயல்படுறது. எல்லா தெய்வம் நம்ம பாராட்டி அவங்க நம்ம கூட அனுபவிக்கிறதுனால தான் நம்மளால காலத்தை ஓட்ட முடியுது. இல்லைன்னா வெளிநாடு மாதிரி தான் இருக்கும், மூட்டை மூட்டை பார்த்துட்டு இருக்கணும், அவ்வளோ படம் மூட்டை மூட்டையாக இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஸோ இதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கிரக நிலையில பார்க்கும்போது இந்த மாதம் ஆவணி மாதம் சுக்கரனால் யோகம் வரும். இப்படி யோகம் வரக்கூடிய சுக்கரன், சனீஸ்வரர், செவ்வாய், இதெல்லாம் புதன், எல்லாராலையும் யோகங்கள் வருது. சூரியன் அந்த யோகங்கள் வரும்போது நமக்கு வந்து அவ்வளோதான், காலியான பர்சனலாக ஒப்பிக்கலாம். கடன்லாம் கடன் துவாரே இருக்காதுன்னு அர்த்தம். பணம் ரொம்ப அடங்கி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ரொம்பிடுறது திருப்தி, அது போதும். புதுசு புதுசாக ரீஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். நமக்கு எப்போதுமே கடன் பற்றி பயப்படுறதே கிடையாது, ரொட்டேஷனுக்கு பணம் வந்தால் போதும். அப்படி தான் நம்ம பெரும்பாலும் பிஸ்னஸ் மேனாக இருப்போம். அதனால் இந்த விதமான பார்க்கும்போது கிரக நிலை நன்னாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்னாக இருக்க எதுக்கு சொல்கிறேன்னா, ஆரோக்கியமாக இருப்பீங்க, மனசில் தெம்பு தெளிம்பு சந்தோஷம் வந்ததுனாலே உடம்பு நார்மலாகிடும். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் விபத்துகள் குறைச்சலாக இருக்கும், தேவையற்ற சஞ்சனமான புத்தி போய் சாகம் போய் குடும்பத்தை பிரிக்காது. திருமண உறவுகள் நல்லா இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கும், ஃபாதர் ரிலேஷன் நல்லா இருக்கும், குழந்தைகள் ரிலேஷன் நல்லா இருக்கும், எஜுகேஷன் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். தேவையில்லாத விஷயத்துல யாரும் தலையிடாத இருந்தாலே போதும். சரி, இனி ஒவ்வொரு ராசியினுடைய பலன்களை பார்ப்போம். அதிசயம் நிகழ்த்தும் யட்சினி, கருங்குட்டி, ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும். அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க, சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஆவணி மாதம் ஒரு கற்கண்டு பொற்காலம் சொல்றது கூட ஒரு கற்க திதி சுவையான ஒரு மாதம், அனுமையான எல்லாத்தையுமே வாழ்க்கை ரசனைகளை அனுபவிக்க சம்ஸ்கார சாகரத்தில் முடியவே முடியாது. அங்கிருந்தால் இது இது அது இருந்தால் இருக்காது, எதையாவது ஒன்று நிமிஷம் இருந்துகிட்டே இருக்கும், சந்தோஷத்தை அனுபவிக்கவே மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. ஏன் அதுன்னு கேட்கணா, கரெக்ட் கரெக்டாக தர்ம கர்மம் அப்படி பண்ணது கர்மம் கர்மம் அது நமக்கு புத்தி வேலையை வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த டைம் வேலையிட்டா புத்தி வேலை செஞ்சதுன்னா நம்ம எப்படி நன்னா வாழலை, இன்னும் வேஸ்டேஜ் ஆகாது, டைம் வேஸ்ட்டு. திருப்பி வருமா டைம் இங்கே அது சரியாக பண்ணலை, திருப்பி ரிவர்ஸ் பண்ணி போடுங்க, அப்படிலாம் முடியுமா? ஆ, என்னுடைய வாழ்க்கையில் 50 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஐ வாண்ட் டு லீவ் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். மறுபடியும் எனக்கு 20 வயசு ஆக்கணும், எழுத்தால் மாய்ச்சிக்க வேண்டியதான் ஆகாது. அந்த நேரத்தை அந்த மாதிரி கரெக்ட் தன்மை வந்துடும்,
வாலிபம் போடும், தடுத்தனும் எல்லாம் போயிடும். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை மீனை இதுக்கு இது ஹைலைட் பண்ணோன்னா, மீனத்தில் பொறுத்த வரைக்கும் மோட்சஸ்தானம் பேர். எல்லாத்தையும் மோட்சம்னா நிறைவு செய்தல், நிறைவு செய்தல் கரைக்கிறதே. கர்ம பூமியில் கர்மத்தை நிறைவு செய்யணும். கர்மத்தை நிறைவு செய்ய முடியுமா? வந்துட்டே இருக்கும். திருப்பி இன்னொரு பிறவி எடுக்கணும், இன்னொரு பிறவி எடுக்கணும் இருக்கணும். விட்டதை பிடி, தொட்டதை பிடி, தொட்டதை பிடி, இப்படியே பண்ணிட்டு இருந்தால் எப்போ எங்கிட்ட வரப்போகிறேன்னு பகவான் கேட்குறான். நான் உங்கள்கிட்ட வரதா இல்லை, நீ தான் இங்கே இருக்கணும், எங்கள் கூட இருக்கணும். எப்படி நம்ம ஐடியா பார், நம்ம அங்கே போக மாட்டோம். அங்கே போனால் என்ன இருக்குமோ தெரியாது. இங்கே என்னம்மா இருக்குது, கஷ்டம் தான் பரவாயில்ல, எல்லாம் சௌரியம் நல்லா இருக்குது அப்படின்னு மூக்க மூக்க பூச்சி அனுபவிச்சுட்டு இருப்போம். சாப்பாடுலேருந்து, ரோஸ்ட்லேருந்து, ஓயிலேருந்து, இப்போ டூ பார்க்குறதுலேருந்து அனுபவிக்கிறது எல்லாம் பந்தாவாக இங்கே இருக்கும்போது அங்கே என்ன தெரியுது போகுது. அவரை வேணா கூட இங்கே சொல்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதில் அவரே இங்கே கூட கூட இருந்துட்டு நம்ம கூட அனுபவிச்சதுக்கு எப்படா என் வீட்டுக்கு வரப்போகிறோம், நான் உங்கள் வீட்லேயே இருக்கேன், எனக்கு ஒன்றும் வீடு அங்கே இருக்குது, வாங்கண்டா கூப்பிடும்போது பொண்ணும் போக மாட்டேன். ஐயோ என் பேரன் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு பல்லானா என் பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம், என் பிள்ளைக்கு இப்போ தான் கல்யாணம், பசம் வாரிசு வரணும், அது பார்த்து அனுபவிக்கிறது எல்லாம் அங்கேயே நல்லப்பதிக்க ஒன்றும் பிரச்சனை. எனக்கு எப்போ திருப்தின்னு சொல்கிறேனோ அப்போ நான் எனக்கு நான் உனக்கு வரேன், நம்ம திருப்தி அது வரைக்கும் நீ என் கூடேறேன், எதுக்கு அங்கே வரணும், இங்கே தான் எல்லாம் நாங்கள்லாம் இங்கே தானே இருக்கோம், வந்துடுறேன் அப்படின்னு பகவான்கிட்ட பார்த்தே சொல்லிவிட்டுருக்கோம். பகவான் தான் தலைப்பிச்சு நீ எப்போ மனுஷன் கூட பேசவே கூடாது, இனிமேல் ஆபத்து அப்படின்னு போய்ட்றோம். சரி சாமியார்கிட்ட பற்றி பேசலாம் பார்த்தோன்னா, இது வேண்டான்னு இருக்கேன், நீ ஏன் ஏன் வந்து கழுத்து இருக்கிறேன், நான் தான் எதுவும் வேண்டான்னு இருக்கிறேன், விட்டுட்டேன் எல்லாத்தையும் சந்தியாசம் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்புறம் எதுக்கு என்ன பண்ணுறேன், ஏன்னா நீ விட்டதே நான் என்ன அடையத்தான்னா சொன்னாடா, நீ ஒன்று அடைஞ்சாலும் நீ என்னை இன்சப் பண்ணி இங்கேயே இருந்துருவேன், நாங்கள் கூட்டின்னு போடுவேன், நாங்கள் வரல. ஐயோ இப்படி ஏதாவது அந்த குதர்க்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த பூமியில் ஃபுல்லாகவே இருக்கும். யாராக இருந்தாலுமே எந்த மத நிதிச்சினா இருந்தாலுமே அந்த யானைகள் வழிகாட்டுறாங்க அவ்வளோதான் தவிர, அந்த வழிக்கு ஒன்றை போ சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி போகவும் முடியாது. அவனே அந்த வழிக்கு வந்துன்னு இருப்பான், அவனை சொல்லலாம் தவிர அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கர்மம் என்ன விதிக்கப்பட்டதோ அது பிரகாரம் தான் போக முடியும், மாற்றவே முடியாது. நெவர் செத்துப்போன மண்டை ஓட்டுக்கு செத்தப்பிறகு தான் ஒரு மண்டை ஓட்டுக்கு அதிர்ஷ்டம், மண்டை ஓட்டில் வச்சு அது அதிர்ஷ்டம் பண்ணான். அது பின்னாடி ஒரு உபநிஷத்து ஒரு கதைகள்லாம் இருக்குது, செத்து போன பிறகு அதுக்கு செத்தான் அதிர்ஷ்டம் வந்தான்னா வரட்டான்னா அது என்ன வாழ்ந்தான்னா, அந்த செத்து போன மண்டை ஓடு கொண்டு இருந்தது, அல்லது கொண்டு எழுதி இருந்தது போல இறந்த பிறகு உனக்கு போக பாக்கியம் அப்படின்னு போட்டுருந்தது. ராஜா பார்த்தா என்ன கிண்டல்தனமாக இருக்குது, செத்த போய் மண்டை இதுக்கு போக பாக்கியம் போடு, எதிர்கான இந்த பிறகு எதுக்கு இப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த கொண்டு போய் அரசவில் வச்சு அவர் தன்னை உட்காந்துட்டு சீட்டில் மேலே வச்சு எல்லோரையும் கூப்பிட்டு அரேஞ்சு பண்ணி பண்ணி இந்த மாதிரி இருக்கன்னா எல்லாம் சொல்லி ஆனும் பதில் சொல்லி ஆனும் அஸ்டாலஜி ஜோதிடமே பொய் என்ன ஃப்ராட் அப்படின்னு சொல்லிவிட்டு விரட்டுறான். எல்லாம் பார்த்தாங்க மந்திரி சொன்னார், அதுக்கு என்ன அதிர்ஷ்டம், அது நாக்காலில் உட்கார்ந்துருக்கு. அது யார் நாக்காளி, ராஜாவுக்கு ஒருக்கூடிய அரசு நாக்காளி, ராஜா நாக்காளி யாராக உட்காரலாமா, யாரை உட்கார முடியாது, பட்டஞ்சூட்டினோர் தான் உட்கார முடியும், ஒய்ஃபுக்கு வரலாம், மனைவி உட்காரலாமா, மனைவி அவரோடு தான் உட்கார முடியும், தனியாக பையன் உட்கார முடியாது, அப்போ நான் உட்கார உட்கார முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது எதுவுமே நாங்கள் குவாலிஃபை இதெல்லாம் தெரிஞ்சவங்களே உட்கார முடியாத போது அந்த மண்டை ஓடு உட்கார்ந்துருக்கு, எங்கேயோ எங்கேயோ கடந்த கடந்த மண்டை ஓடு உட்கார்ந்துருக்கேன் ராஜா, அவன் தப்பு தான், அரசு அஸ்ட்ராலஜி உண்மை அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு சொல்கிறேன்னா, மீன மோட்சஸ்தானம், அப்போ கர்ம தங்கிறதுக்காக இங்கே பூமியில் பிறந்துட்டு நம்ம இதுவே தொலைக்கிறது போல மேலும் மேலும் வேணும்னு ஆசைப்பட்டுன்னு போனான்னா அவன் பார்த்தான் இதெல்லாம் வேலைக்காக சொல்லிட்டு முடிவு கட்டுறதுக்கு தான் அந்த மீனத்தை உண்டாக்கினார். அந்த மீன ராசியில் பிறந்தவன் பிறந்தபாலருக்கு ஒரு திருப்தியை அடையணும், திருப்தியான தூண்டலை அடையும். எப்போதுமே குருனுடைய திருப்தி அப்படி கொஞ்சம் கொடுத்தாலும் திருப்தி, அவர் சொல்கிறத பிற ஏற்றுனே அவரை ஒத்து வச்சு மதிப்பு கொடுத்து பண்ணாலே திருப்தி, அவ்வளோதான். என்ன எதிர்பார்க்குறோடு அவங்க கொடுத்து விட்டோட போ திருப்தி, எதுவுமே திருப்தி அடையக்கூடிய ஒரு அம்சம்தான் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு. அந்த பார் இந்த மாதம் எதிர்பார்க்குற அமைப்புகளை பார்த்து அறியும், ஆறாம் வீட்டில் போய் சூரியன் உட்கார்ந்துருக்கான என்ன திருப்தி அடைய போகுது உங்களுக்கு, சுக்கராச்சாரியோட உட்கார்ந்துருக்கேன், சுக்கர யார் மூன்றாம் வீடு அதிபர், எட்டாம் வீடு அதிபர், அதனால தான் ஆறாம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். புரிஞ்சிங்களா, சூரியன் மூலம்தான் எல்லாம் வரணும், உங்களுக்கே தெரியும். ராமரே பிறந்தாலுமே சூரியனுடைய தயவு இல்லைன்னா ஒரிஞ்சால் பூமியில் ஒன்றும் பண்ண முடியாது. சூரியன்னா அறிவு செல்வம் பணம் பகுதி என்னென்ன அவன் பூமியில் அஞ்சு பிராணான் சூரியன்தான் உண்டாருது, யாருக்கா தெரியுமா, தெரிஞ்சுக்கோங்க. நிம்மியாது பர பரா பாகவத புராணத்தை படி அது தெரிஞ்சிருக்கும்.
அஞ்சு பிராணனே சூரியனுக்கு உண்டாடு. அஞ்சு ஒரு உடம்புல ஒரு பிராணன் உயிரை உண்டாக்கு தங்கிறதுக்குன்னா அஞ்சு பிராணன் இருந்தால் அந்த உயிர் தங்கும், இல்லைன்னா சங்கு தான். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சம்பந்தப்பட்ட சூரியன் ஆறாவது அதிகாரியாக இருந்தால் தான் அந்த விஷயங்களை இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் தொடர்புடையது போது சூரியன் அந்த வீட்டில் இருப்பார். சாரி, பங்குனி மாதம், சாரி, மீன ராசி கூடிய பங்குனி மாதம்ல தப்பு தான், மீனராசி. அந்த மீனராசிக்குள்ளே சம்மந்தப்பட்ட வீடு ஆறாம் வீடாக இருக்கும். ஏழாம் வீடு சொல்லக்கூடியது புதனுடைய கன்னி. ஆறாம் வீட்டில் இருக்கிற சூரியன் இந்த மாதம் ஆவணியில் அங்கே இருக்கிறதான். அந்த சூரியனுடைய சம்மந்தப்பட்ட அந்த வீடு சிம்மத்துக்கு பூர்வ புண்ணியமாகுது. அதே குரு தான் தனுசு, அது எட்டாம் வீடாகுது. அப்படி என்ன அர்த்தம்? பூர்வ புண்ணியம்னா திருப்பி திருப்பி கர்மத்தை அனுபவிச்சுதே கிடக்கக்கூடியது தான். கர்ம வினைகள்ன்றது பாவ புண்ணியம் இல்லை. கர்மத்தினால் வினைகள்னால் செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய வினைகள் கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகள் அவனை தொட்டு இங்கே பூமியில் வேலை செய்து போல நானே வாழ்ந்துக்கேன்னு சொல்லிட்டு நாசம் பண்ணி பிற நாசம் பண்ணும்போது ஒரு பாவ வினைகிறது. சரி, அதை பாவத்தை கழுவி வர்ற மாதிரி சாப்பிட்டோட கை கழுவுற மாதிரி அது திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருப்பான். ரொட்டேஷன் இது. ஏன்னா இந்த கொட்டேஷனில் கொடுத்து இருக்கிறதுக்கு இன்னும் 4,35,000 இருக்குது பூமி. இதுக்கு உலக யுகம் அது வரைக்கும் சோர்ந்துட்டே இருக்கணும். சோட்பெண் உலகம் போயிட்டே இருக்கணும். அப்போ அது வரைக்கும் கர்மங்கள் இருக்கணும்னா நீ இருக்கணும் அவசியம் இல்லைடா. நான் யாராக போட்டுக்கிறேன், நீ மேலே கூட வாங்கிக்கூடுறான் பகவான், நான் வேணால் போவேண்ணா. ஐயையே, இந்த டேஸ்ட் அங்கே வராது அப்படின்னு சொல்லி கதை பண்ணிவிடுவான். அதுக்காக தான் இந்த மறைவு ஸ்தானத்தை மூச்சுத்தான் வச்சுருக்கேன். சூரியனை புரிஞ்சதில்லவங்களுக்கு சூரியன் ஒட்டம் தான் எல்லாம் கொடுக்க முடியும். சூரியன் இல்லைன்னா வெளிநாடுகள் தவுத்து போட்டு பட்டுக்கிறான், பீச்சில் பட்டுக்கிறான் பாருங்க. சூரிய ஒளி உடம்புல ஓணும், அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கரணங்கள். ஸோ அந்த அமைப்பில் மறைவாக வச்சதுனால்தான் அதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி வந்து அதோடு முடிஞ்சு நான் வரேன்னு சொல்லிவிடுவான் அந்த மோட்சஸ்தானம். அதனால் தான் ஒவ்வொரு மனுஷ பிரிவு எடுக்கும்போது கூட கடைசியில் பூப்பு வரும். அப்போ கூட இருந்து வாழ்ந்துட்டுருப்பான் ட்ரிம்மா. ஏன்னா அது யாருக்குமே சளி பூமியை விட்டு போன எண்ணமே வராது. வாழ்ந்துட்டே இருக்கணும் ஆசை. எத்தனை கஷ்டம் தான் சரி அடுத்தபடி பார்த்துக்கலாம், அப்படி பார்த்து விடக்கூடாது. ஸோ இது சொல்லி இப்படியே வாழ்ந்துட்டுருப்பான். இந்த அமைப்பில் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இவாளுக்கு எல்லாம் கொடுத்து நிறைவு பண்ணணும். நிறைவு பண்ணால் தான் அந்த கர்மங்கள்லேருந்து வெளியில் வர முடியும். இல்லைன்னா ஆசைப்பட்டு இன்னும் வந்தோம் அப்படியே இருப்பான். அது திருப்தி எனக்கு சொல்லணுன்றதுக்காக தான் அந்த மாதம் ஃபுல்லாக கொடுக்குறான். பாருங்க அந்த புரகாரம், அந்த லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடியது யாருன்னா பாக்யாதிபதி செவ்வாய். அவர் செவ்வாய் தான் மேக்சிமம். அந்த பத்தாம் அதிபதியே குரு தான். அதை பாருங்க, உபயராசிக்காரர்களுக்கு மட்டும் அப்படி தான். அட்ட மாதமான ஒரு அமைப்பில் பத்தாம் அதிபதி குரு ஏன் வச்சார்னா, கர்மத்துக்கு எல்லாமே கிளியர் பண்ணணும்னா குரு மட்டும்தான் முடியும். குருவால் தான் எல்லாம் கொடுத்து கொடுத்து அந்த கர்ம உடனே தீர்க்க முடிந்தவரை யாராலேயும் முடியாது. அதுக்காக தான் பத்தாம் வீடு குருவனுடைய உபயராசி வச்சுருக்கு. அதே மிதுனத்துக்கு பத்தாம் வீடு தோன்றக்கூடியது யாருன்னா, பத்தாம் மிதுனத்துக்கு பத்தாம் வீடு சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு. நீங்களே பாருங்கள், குருவோட வீடு தான் வரும். கண்ணிக்கு மட்டும்தான் பத்தாம் வீடு கண்ணோட வீடு மிதுனம் வச்சுருந்தனே. அது காசு கர்மங்களை மேலும் மேலே உண்டாக்கிடாதான் அவனுக்கு துட்டு வியாபாரம். அது எங்கேயாவது அவன் மோட்சம்லாம் கிடையாது. அதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டு பாருங்கள், மோட்சத்துக்கு இந்த ஆப்போசிட் பார்த்திங்களா, எதிர்பார்க்க முடியல கண்ணி. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த மூளை எப்படி ஒர்க் பண்ணுறதுக்குன்னு நமக்கு தெரியும். பகவான் படைக்கும் போது நாளைக்கு இன்றைக்கு ஷோ இல்லை, யுகாந்திரமாக இருக்கணும். அந்த பூமி இன்னும் 435,000 பஞ்சாங்கத்தில் கூடுறோம் பாருங்கள். இருக்கிற வரைக்கும் இந்த குப்பை கொட்டி ஆனாலும் நம்ப வேணாம், நம்ம போயிடுவோம் அப்பா. அது வரைக்கும் சொல்லக்கூடியது திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கக்கூடாதுன்னா அந்த மீனத்தில் வச்ச அமைப்பில் இந்த மாதம் எல்லாம் கொடுத்துருக்கான். சிறப்பான ஒரு அம்சத்தில் பிறந்ததுன்னு பர்பஸ் என்ன? சிறப்பாக அந்த கர்ம வீடுகளை தீர்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அது பிரகாரம் பார்த்தா பத்தாம் வீட்டு அதிகாரிக்கு குருவே வாலண்டியராக மூன்றாம் வீட்டிலே உட்கார்ந்துட்டு, மூன்றாம் வீடு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, உட்கார்ந்துட்டு செவ்வாய் பாக்யாதிபதி தனாதிபதி குடும்பத்தனை அவரோட உட்கார்ந்துட்டு இந்த கடைசியில் தான் மாதம் ஆவணி 10-ஆம் தேதி தான் நீ மிதத்துக்கு போகிறார் செவ்வாய். அங்கே உட்காந்து யோகத்தை கொடுத்துட்டு குரு நேராக எங்கே பார்க்குறாருனா, நான்காம் பாறை செவ்வாய் கொண்டு உங்கள் சம்மந்தப்பட்ட சிம்மராசியை பார்க்குறார். அஞ்சாம் பாறையால் குரு பார்க்குறார் உங்கள் சம்மந்தப்பட்ட சப்தமத்தை பார்க்குறார். தோஷம் போச்சா இல்லையா? அங்கே சுக்கரரை உட்காந்துறார். சுக்கரர் வந்து மூன்றாம் வீடு எட்டாம் வீடு சம்மந்தப்பட்ட அங்கே உட்காந்து தோஷம் போச்சா இல்லையா? இவ்வளோ தோஷம் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கை வரணுமா வேணாமா?
வாழ்க்கையில் எல் தண்டறிவு அடையணும்னா அது நேரத்துக்கு நேரம் செட் ஆகணும். அது டீம் ஒர்க்கை எல்லாம் பண்ணணும். கள்ளக்கண்ணா நாயகன் நாயகண்ணர் கூட எல்லாம் ஒரு அமைப்பு வந்தால் தான் எந்த வியாபாரம் சரி எந்த பிசினஸ்லேருந்து ஜீவனம் சரி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எல்லாம் நடந்தே ஆகணும். அப்பேற்பட்ட அமைப்பு கொடுத்ததுனால குடும்பம் குடும்பமாக சந்தோஷம் விட்டு போனதெல்லாம் மறுபடியும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டு அருமையான சந்தோஷமான அமைச்சியான மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு சனாதன தர்மத்தில் செயல்படக்கூடிய இந்த அமைப்புக்கான இந்த அமைப்பு இந்த மாதம் தான் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். நிகழ்த்தும் யட்சினி கருங்குட்டி ஜின் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும். அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.